சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டாக இருந்த ஃபுட்டாக இருக்கட்டும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து எங்களை கைட் பண்ண விதம், நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு இவ்வளோ கேரிங் கொடுத்து, எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னு சொல்ல தெரியல, ஆனால் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா போன தடவை நான் ஏதோ ஒன்று மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஆனால் இந்த தடவை எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகி நானும் இந்த இடத்துல வந்து என்ஜாய்மெண்ட்டோடு வந்திருக்கேன். அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் கைட் பண்ண விதம் தான். பெங்களூர் டூரை விட இந்த டூர் வந்து செம பெஸ்ட்டாக இருந்துச்சு. அம்மையாக சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. அதே போல் என்ஜாய்மெண்ட்டும், குளிக்கிறதா இருக்கட்டும், பீச்சில் இருக்கிறதா இருக்கட்டும், நடந்து போகிறதா இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், வேறு லெவலில் இருந்துச்சு. போன டைம் என்ன அப்படின்னா, நாங்கள் போன வேன் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, இந்த வேன் செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணோம் சார், தேங்க்யூ. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது சார் வந்து இந்த மாதிரி ஐவி கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே எப்படி இருக்கும்னா, சாப்பாடு நம்மளே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், ரூம் ஸ்டேலாம் கிடையாது, பஸ்லேயே தான் தூங்குவோம். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த டூர். நான் அதே மாதிரி தான் எங்கேயும் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இப்போ பெங்களூர் நான் அப்போ வந்த புதுனால லாஸ்ட் டேட்லாம் ஜாயின் பண்ணனால பெங்களூர் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ அந்த கேரளா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நான் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம டூர் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபோக்கஸில் போனேன். இப்போ ஃபோக்கஸில் போனால் இப்போ சப்லீடராகவும் நான் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் இந்த கேரளா ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிச்சு. ஃபுட்டாக இருக்கட்டும் சார், ரூம் ஸ்டேயாக இருக்கட்டும், அதை டீமோடு சேர்ந்து நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணுறது உண்மையுமே எனக்கு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா வெளியில் நான் காலேஜில் டூர் போனதுக்கு இதுக்குன்னு கம்பேர் பண்ணும்போது உண்மையிலுமே இது வேறு லெவலில் இருக்குது. அங்கே ஃபுட்டு பார்க்கும்போது ஃபுட்டு எல்லாமே நம்ம நம்மளாக பண்ணிக்கிட்டோம். இங்கே வந்து ஃபுல்லாகவே அரேஞ்ச்மெண்ட் கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். இன்னொரு டூர் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கு சார். ரொம்ப தேங்க்யூ சார். என்னோடய ஃபஸ்ட்டு டூரு. இங்கே வந்து ரூம் ஃபெசிலிட்டியாக இருந்தாலும், இல்லை பஸ்ஸில் ட்ராவலாக இருந்தாலும், இங்கே கைட்னஸ் பண்ணுறவங்களும், இல்லை ரூம்லேயே இருந்தாலும், எல்லாமே சேஃப்டியாக தான் இருக்குது. ஃபுட் அக்கமடேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து பிளானிங் வந்து செமையாக இருக்குது. இந்த பிளேஸு இந்த ஷார்ட் டைத்தில் முடிச்சுட்டு அடுத்த பிளேஸு, அது மாதிரி பிளானிங் சூப்பராக இருக்குது. எக்ஸைட்மெண்ட்டுமே சூப்பராக இருக்குது. போன டைம் நான் பெங்களூர் டூருமே வந்திருந்தேன். அதில் என்ன அப்படின்னா, ஃபுல்லாகவே கேமாக இருந்தது. அதனால் நான் பயந்துட்டு நிறைய கேமில் விளையாடவும் இல்லை, என்ஜாய் பண்ணவே முடியல. இந்த டைம் ஆனால் அதுக்கு ஆப்போசிட் அப்படியே இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பீச்சில் வீடியோ எடுத்தது, டான்ஸ் ஆடினது, எல்லாமே சூப்பர். அதே மாதிரி ரூமும் சரி ஓகே, அதை விட இது பெட்டராக தான் இருந்தது. சேஃப்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால், இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க பிளானிங் அப் தான், ஒரு இடத்த முடிச்சு இன்னொரு இடத்துக்கு போகிறது, அந்த டைமிங் எல்லாமே ஓகே. சாப்பாடெல்லாம் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஃப்ரெஷ்ஷாக மீன் இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டது எல்லாமே சூப்பராக இருந்தது. அதை விட இது நல்லாவே என்ஜாய் பண்ணோம் சார். போன டூர் வந்து பெங்களூர் டூர் போயிருந்தோம். அந்த டூருக்கும் இந்த டூருக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது. போன டூர் போனப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேம்ஸாக இருந்தது. இந்த தடவை வந்து பிளேசஸ் நிறைய பிளேசஸ் இருந்தது. அதேமாதிரி வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நான் இவ்வளோ பேர் கூட வந்துட்டு டூர் போனது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. இது வரைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தான் போயிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 10 மெம்பர்ஸ் கூட முடிஞ்சிடும். ஆனால் இவ்வளோ பேர் கூட வந்தது வந்து சம் என்ஜாய்மெண்ட்டு. பிளேசஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு சேஃப்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. வீட்டில் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு இடமா கிடச்சிருக்குது. தேங்க்யூ. நானும் போன வாட்டி பெங்களூர் டூர் வந்திருந்தேன். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் தான். அது வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக மரண பயத்தோடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம். பட் ஆனால் கேரளா டூர் வந்து ஃபுல்லாகவே ரசிக்கிற இடம் தான். அதிகமாக என் கண்ணில் பட்டது எல்லாமே வாட்டர் தான். ஏன்னா நாங்கள் போன இடத்துல அதிகமாக பார்த்த இடமே வாட்டர் தான். பீச்சு, போட் ஹவுஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டே பண்ணி இந்த இடத்துல உள்ள பீச்சு, இப்போ சிவன் டெம்பிள் உள்ள பீச்சு, திரும்ப கன்னியாகுமரி போகிற அந்த இடமும் தண்ணி தான். அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையாக இருந்தது. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. போன தடவை இதோட இந்த தடவை சாப்பாடு ரொம்பவே பெட்டராக இருந்துச்சு சார். ரொம்பவே பெட்டரான சொல் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தது. ஏன் அப்படின்னா, போன தடவை லஞ்செல்லாம் வந்து நாங்களாவே ஹோட்டல்லேயே சாப்பிட்டுட்டோம். அதனால அது அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஒரு நாள் லஞ்சு மட்டும்தான் வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை எல்லா நேரமுமே கூடவே இருந்து சமைச்சு சாப்பாடு போட்டாங்க, அந்த மாதிரி இருந்தது. ப்ளஸ் சேஃப்டியை பற்றி சொல்லணும்னா வேறு லெவல் சார். ஒரு இடத்துல கூட தனியாக விடலை, கூடவே இருந்து சேஃப்டியாக பார்த்துட்டாங்க. ரூம் அரேஞ்ச்மெண்ட்டு, ப்ளஸ் வந்து கைட் பண்ணி கூட்டிகிட்டு போன விதம், ஒவ்வொரு பிளேஸில் கூட்டிக் கொண்டு போய் பார்க்க வச்ச விதம், அது எல்லாத்துலேயுமே வந்து சேஃப்டி ரொம்பவே சேஃப்டியாகவும் இருந்தது, கேரிங்காகவும் இருந்தது. ப்ளஸ் என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்து அளவே இல்லை, செம்ம ஃபன்னாக இருந்தது. அப்புறம் போன தடவை எங்களுக்கு நாங்கள் லேடிஸ் போன பஸ்ஸு போன தடவை வந்து சின்னதாக இருந்தது. பட் ஆனால் இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. போன தடவை அதிகமாக யார் டான்ஸ் ஆடலனா, இந்த தடவை நிறையா பேர் டான்ஸ் ஆனாங்க. அந்த டூரை கம்பேர் பண்ணும்போது இந்த டூர் இன்னும் பெஸ்ட்டாகவே இருந்தது சார். ஓகே, தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் அச்சு பண்ண டூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லாண்ட் அச்சு பண்ணேன். அது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லோரும் ஒன்றா தான் போனோம். ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அதை விட இது ஒரு 10 மடங்கு ரொம்ப அதிகமான எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு கேரளா. லாஸ்ட் டைம் வந்து பெங்களூர் டூர் வந்து நான் வரல, அதனால அதுக்கே நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டூர் வந்து இந்த டைமும் வந்து டூர் வந்து லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருமே போகிறோம் சொல்லிட்டு வீட்டில் கொஞ்சம் பயமாகவே இருந்தாங்க அனுப்புறதுக்கு. ஆனால் வந்ததுக்கப்புறம் லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியான்னு சொன்னோடனே எனக்கும் அந்த பயத்துலேருந்து நானும் அப்போ தான் வெளியிலே வந்தேன்.
வந்த இடத்துல எல்லா பிளேஸுமே வந்து போன இடம் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லா இடத்துலையும் என்ஜாய் பண்ணேன் தான், ஆனால் எந்த இடத்தையும் விட்டு வைக்கல. ஒன்றே ஒன்று பெண்டிங் வச்சுருக்கோம், அதை நைட்டு தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அது மற்றபடி போன பிளேஸஸ் எல்லாமே பிடிச்சிதான். மற்றபடி சேஃப்டி அது ஓகே. அதுக்கப்புறம் கேரளானா ஃபுட்டு வந்து நமக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படிலாம் இல்லை, அது சாப்பாடெலாம் ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பாட்லேருந்து வந்து இப்போ வரைக்குமே வந்து ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். ஓகே, நான் இப்போ தான் டூருக்கு ஃபஸ்ட் டைம், எனக்கு டூரில் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சேஃப்டி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போகிற இடத்துல எல்லாருமே பொண்ணுங்களுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி நிறையா சொல்லுவாங்க. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாமே ஒரு ஃபேமிலியாக, சிஸ்டராக, பிரதராக அப்படி தான் பழகிறாங்க. அதுவே எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஒருத்தங்க இல்லை அப்படின்னு வெயிட் பண்ணி அழைக்கிறதா இருக்கட்டும், கோஆர்டினேஷனாக இருக்கட்டும், கோஆர்டினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம ஆஃபீஸில் மட்டும் இல்லாமல் எட்டு பிரான்ச் வந்திருக்கோம், அந்த எட்டு பிரான்ச்லேயுமே கோஆர்டினேஷனுங்கிறது சூப்பராக இருக்கு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதேமாதிரி ஃபுட்டு போன டைம் சார் சொன்னாங்க அது குறையா இருந்துச்சு, இது குறையாச்சு, பட் எனக்கு தெரியல. ஆனால் இந்த பொறுத்த வரைக்குமே ஃபுட்டை பற்றி குறை சொல்லவே முடியாது. மார்னிங்காக இருக்கட்டும், ஆஃப்டர்நூனாக இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், அதேமாதிரி ரூமும் ஸ்டே பண்ணுற விதமே எல்லாமே சேஃப்டியாகவும் இருந்துச்சு, ப்ளஸ் வந்து ரூம் நல்லா இருந்துச்சு. தென் வாட்டர் ஃபால்ஸாக இருக்கட்டும், போர்டிங் ஹவுஸாக இருக்கட்டும், எல்லாருமே போர்டிங் ஹவுஸ் நினச்சது சும்மா போயிட்டு வரதா தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த பிளேஸ் உள்ளர போகும்போது சூப்பராக இருந்துச்சு. பீச்சாக இருக்கட்டும், என்ஜாய் பண்ண விதமாக இருக்கட்டும், சாருங்க வந்து பசங்க பொண்ணுங்க அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்காம எல்லாமே நம்ம பசங்க நம்ம பொண்ணுங்க அப்படிங்கிற விதத்தை ஹேண்டில் பண்ணது பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் ஃபேமிலியோட போனால் எவ்வளோ ஹாப்பினஸாக இருக்குமோ அதை தாண்டி இங்கே ஹாப்பினஸ் இருந்துச்சு. அவ்வளோ சார், தேங்க்யூ. கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு 3 மந்த் ஆகுது. 3 மந்த் முடிச்சுட்டு இந்த டூரு போகிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுமாதிரி வேறு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன், இது மாதிரி டூர்லாம் எனக்கு அழைச்சிட்டு போனது கிடையாது. வந்து ஜாயின் பண்ண ஒரு 3 மந்த்லேயே இந்த டூரு போனது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபுட்டு இதெல்லாம் வந்துட்டு ஓகே, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதேமாரி தனித்தனியாக ஒரு டூர் போகணுன்னாலுமே ஒரு 2 பிளேஸ் 3 பிளேஸ் தான் அழைச்சிட்டு போவாங்க. இதே நம்ம கம்பெனியில் ஒரு 10 பிளேஸுங்கிறது ரொம்ப எல்லோருமே நல்லா என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்தோம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் சார். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டூரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, நான் ஃபஸ்ட் டூர் போனது வந்து இந்த ஸ்மார்ட் குரூப் வந்த உடனே குயின்ஸ்லாண்ட் போனேன். குயின்ஸ்லாண்ட் போகும்போது பசங்க பொண்ணுங்க எல்லாருமே ஒன்றா தான் அழைச்சிட்டு போனாங்க. போகும்போது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது, ஜாலியாக இருந்தது, அங்கே வந்து கேம்ஸ்லாம் த்ரில்லாக இருந்தது. அதை விட பெங்களூர் நான் இங்கே கூப்பிட்டு போனது ஃபஸ்ட் டைம் பெங்களூர் போனேன். பெங்களூர்னால் போகுமா அப்படின்னு கூட யோசித்து பார்த்துருக்கேன் நான், நல்லாயிருக்கு. அப்போ இங்கே வந்து கூப்பிட்டு போகும்போது எங்கேயுமே சரி பசங்களும் பொண்ணும் ஒன்றா தான் அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், அப்போ தான் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே பொண்ணுங்க மட்டுமே தனியாக போகிறது வந்து பசங்க கூட போகிறத விட அது வந்து அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் கூப்பிட்டு போகிறதும் வர்றதும் அவங்க ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறது கைட் பண்ணுறது எல்லாமே அவ்வளோ செக்யூராக பார்த்துக்கிட்டாங்க. வெளியில் ஒரு கம்பெனியில் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பார்த்துக்குவாங்க கிட்ட கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே நமக்கு பர்சனலாக இருக்கட்டும் பிஸ்னஸ் ரீதியாக எல்லாமே செக்யூராக இருக்கும், அவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிறாங்க. பெங்களூருக்கு டூரை கம்பேர் பண்ணும்போது கேரளா டூர் வந்து அவ்வளோ ஜாலியாக இருந்தது, அது அவெஞ்சர்ஸ்லாம் இருந்தது அதில். ஆனால் இந்த டூரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பீச் ஹவுஸாக இருக்கட்டும், ரிசார்ட்டாக இருக்கட்டும், இந்த 7 சிலையெல்லாம் பார்ப்போன்னு கூட நினச்சி பார்த்து கிடையாது. கேரளாவாக நம்மளும் வந்திருக்கோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். அப்போது வெளில எல்லா இடத்துலையுமே கம்பேர் பண்ணும்போது நம்ம பிஸ்னஸ் வந்து அவ்வளோ நமக்கு சூப்பராக வந்து ஒரு லைஃபை கொடுத்துருக்கு. நான் பெங்களூர் வரும்போது குயின்ஸ்லாண்ட் வரும்போது நான் மட்டும்தான் வந்தேன். பெங்களூர் வரும்போது எனக்கே ஒரு டீம் மெம்பர் அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நான் அனிதா மேம் அழைச்சிட்டு போனேன். அப்போ இப்போது கேரளா வரும்போது எனக்கே ஒரு 4 பேராச்சும் கண்டிப்பாக அழைச்சிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதே போல் என் டீமில் நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஊர் கண்டிப்பாக என்னோடய டீமில் 5 பேருக்கு மேலே கண்டிப்பாக நான் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ சார்.